ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நல்ல கம கமன்ன வாசனையா செட்டிநாட் மட்டன் மசாலா பவுடர் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த மட்டன் மசாலா பவுடர் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 6-7 மாசம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லயே ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றதுனால இது மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் மட்டன் கிரேவிக்கெல்லாம் கொஞ்சமா போட்டாலே போதும், நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்டும் கிடைக்கும். சரி வாங்க, நல்ல கம கமன்ன வாசனையான செட்டிநாட் மட்டன் மசாலா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். செட்டிநாட் மட்டன் மசாலா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த மிளகாய் காரம் குறைவா தாங்க இருக்கும், அதனால நான் 20 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே காரம் அதிகமான மிளகாயா இருந்துச்சுன்னா 15 அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் மிளகாய் வற்றால் கருகிடாம நல்லா வறுபடும். இப்ப மிளகாய் வற்றால் நல்லா வறுபட்டுருச்சு, இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன், அதை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. தனியா பாத்தீங்கன்னா டக்குன்னு வறுப்பட்டுருங்க, அதனால ஒவ்வொரு பொருள் வறுத்தெடுக்கிற போதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். மசாலா பொருள் எல்லாம் கருகிடாம எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு நமக்கு மட்டன் மசாலாவும் நல்லா கம கமன்ன வாசனையா ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப தனியா நல்லா வறுப்பட்டுருச்சோம். இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் வற்றலோட சேர்த்துடலாம். அடுத்தது பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மிளகையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க, இப்ப மிளகு நல்லா வறுபட்டு அங்கங்க லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தனியாவோட சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம மசாலா பொருட்கள் வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சின்ன சின்னதா உடச்சி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1-7 லவங்கம். மட்டன் மசாலாவுக்கு லவங்கம் அதிகமா சேர்க்க வேண்டாம், 7 பீஸ் சேர்த்தீங்கன்னா போதும். அப்புறம் சின்னதா 2 ஏலக்காய், கூடவே 1 கால்வாசி ஜாதிக்காய் சேர்த்துடலாங்க. ஜாதிக்காய் வந்து அதிகமா சேர்க்க கூடாது, சின்ன பீஸ்ல கால்வாசி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த சைஸ்ல சேர்த்தீங்கன்னா போதும், நமக்கு மட்டன் மசாலா நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். கூடவே 10-15 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சேர்க்கிற போது மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பெல்லாம் பண்ற போது நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்டும் கிடைக்குங்க. இது இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் 3 பீஸ் பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. முந்திரி பருப்பு மட்டும் சேர்க்கிற போது அதிகமா சேர்த்துடாதீங்க, நம்ம எடுத்திருக்கிற மசாலா பொருளுக்கு 10-15 பீஸ் சேர்த்தீங்கன்னா போதும். இது வந்து குழம்பு நல்லா திக்காகும், அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்துடுங்க. கசகசாவை வந்து ஃபர்ஸ்டே சேர்க்க கூடாதுங்க, மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியா தான் சேர்க்கணும், ஏன்னா அது குட்டி குட்டியா இருக்கிறதுனால டக்குன்னு வறுபட்டுரும். இப்ப கசகசா, மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம கருவேப்பிலையை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துடலாம். சோ மட்டன் மசாலா பண்ற போது கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க, அதனுடைய பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு, இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம், 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, இந்த மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா பொருட்களை உள்ள சேர்த்துடுங்க. இப்ப நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப மசாலா பொருட்களை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு.
அவ்வளவுதான் நம்ம செட்டிநாட் மட்டன் மசாலா பவுடர் நல்ல கம கமன வாசனையா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6-7 மாசம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அப்ப செஞ்ச மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அப்புறம் ஆர்டிபிஷியல் கலர் இதெல்லாம் எதுவும் இல்லாம வீட்லயே ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றதுனால இது மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல் இது எல்லாத்துக்கும் கொஞ்சமா போட்டாலே போதும், நல்ல ஒரு அரோமாவும் டேஸ்டும் கிடைக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல மட்டன் மசாலா பவுடர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.